காரைக்காலில் உள்ள மேல் காசாக்குடியில் அமைந்துள்ள அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் பிள்ளை தெருவாசலில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகளை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு மாணவர்களிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு அதற்கு மாணவர்கள் தயக்கமின்றி பதிலளித்தனர். மேலும் கணிதம் குறித்த சிம்பல்கள் வைத்து மாணவர்கள் பாடலாக பாடினார்கள். மேலும் பள்ளியில் அமைந்துள்ள ஸ்மார்ட் வகுப்பறையை பார்வையிட்ட ஆட்சியர் மாணவர்களின் கணினி திறனை பாராட்டி பேசினார். 106 மாணவர்கள் படிக்கும் இந்த பள்ளியில் பல்வேறு இடங்களை ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பரமசிவம் பள்ளியில் காம்பவுண்ட் சுவர் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீரை அளிக்கும்படியும் கழிப்பறைகளை சுத்தமாக பராமரிக்கும்படியும் மாவட்ட ஆட்சியர் தலைமை ஆசிரியரிடம் வேண்டுகோள் விடுத்தார். காம்பவுண்ட் சுவர் சம்பந்தமாக ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று ஆட்சியர் அப்பொழுது ஆசிரியரிடம் தெரிவித்தார். மேலும் பிள்ளை தெருவாசலில் அமைந்துள்ள ஆரம்ப பள்ளியை ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டபோது அப்பள்ளிக்கு சென்ற அவர் 4 மற்றும் 5 வகுப்பு படிக்கும் மாணவர்களின் ஆங்கில திறனை சோதித்திடும் வகையில் பல்வேறு கேள்விகளை கேட்டறிந்தார். மாணவர்கள் பதிலில் திருப்தி அடைந்த மாவட்ட ஆட்சியர் மாணவர்களை வெகுவாக பாராட்டி பேசினார். மாணவர்களின் பேச்சாற்றலும் சிறப்பாக இருந்ததாக தலைமை ஆசிரியர் வசந்தி உள்ளிட்டோரை பாராட்டினார்.